லட்சுமி. இன்னைக்கு நாம கிராமத்து கைமுறை நிகழ்ச்சியில வெண்டைக்காய் வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வெண்டைக்காய் வந்து நாம சாம்பார் வச்சு பார்த்திருக்கிறோம், காரக்குழம்பு வச்சு பார்த்திருக்கிறோம், பொரியல் பண்ணி பார்த்திருக்கிறோம். ஒரு வித்தியாசமா வெண்டைக்காய் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நாம வந்து ஒரு பருப்பு சாம்பாரோட இல்ல சாம்பாரோட காய் சாம்பாரோட எதோட வேணாலும் இது வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு வெண்டைக்காய் வந்து பக்கோடா மாதிரி செய்ய போறோம். வெண்டைக்காவை ஒரு கால் கிலோ எடுத்து நான் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் லைட்டா வந்து கிராஸா வர மாதிரி இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. சூப்பரா இந்த மாதிரி நாம வெட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த தண்ணிலாம் வந்து வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே நிழலே வச்சுருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் இதிலையே கட் பண்ணி நான் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பக்கோடா செய்கிறதுக்கு நாம் எடுத்து வச்சுருக்க அந்த கால் கிலோ வெண்டைக்காவும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து முழுசாக அப்படி அப்படியே தட்டி போடும்போது தான் அந்த பக்கோடாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையோட. கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவுலாம் சேர்க்கும் பொழுது நல்லா மொறுமொறுன்னு வரும் நம்மளுக்கு அந்த பக்கோடா. ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதிலேயே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா அதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் எப்போவுமே. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடலாம் இந்த பக்கோடா சுடு சுட போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்துலேயும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக தான் தண்ணி தெளித்து தான் இப்போ செய்யணும், ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நாம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஒரே ஒரு துளி தண்ணி மட்டும் தெளித்தா போதும், இல்லைனா ரொம்ப பிச்சு பிச்சுன்னு ஆகிடும். ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து கொழக்கொழப்பு தன்மையோடு இருக்கும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கணும். வாங்க இப்போ எப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே அதை வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக போட்டு பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். போடும்போதே கொஞ்சம் உதிரி உதிரியாக போடணும், நாம் தனித்தனியாக போடணும். மொத்தமாக போட்டுட்டோம்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக போடுங்க போடும்போதே. போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். பாருங்க எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு மேலே வருது பாருங்க.
இப்போ ஒரு பக்கத்துல நல்லா செவந்து வந்திருச்சு பாருங்கங்க மறு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கோடா வந்து சூப்பரா இருக்குங்க சாம்பார் சாதத்தோட நம்ம பொரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அலுந்து போச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வித்தியாசமா வந்து ஒரு பக்கோடா செஞ்சு நம்ம சாம்பார் சாதத்தோட பருப்பு கடையளோட ரசம் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா செவந்து வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம வேற ஒரு தட்டல மாத்தி எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற வெண்டைக்காவும் இதே மாதிரி நாம பொரிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா இது சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க கொழகொழப்பு தன்மைலாம் இருக்காது நம்ம ஏன்னா இதில் வந்து எல்லாமே முறுமுறுப்புக்கு வந்து பைண்டிங்க்கு வந்து நாம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் அரிசி மாவு போட்டிருக்கோம் கடலை மாவு போட்டிருக்கோம் அதனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க மொறுமொறுன்னு இதுல இந்த இந்த வெண்டைக்காய் வந்து நாம இந்த மாதிரி நாம செய்யும் பொழுது அதுல இருக்கிற அந்த கொழகொழப்பு இல்லாம மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும் நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து வறுத்து வச்சுக்கிட்டு நாம சாப்பிடும் பொழுது சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு வெளியே பக்கோடா வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க